ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விடி ஆக்னல் ஃப்ரம் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பேபி கார்ன் மஞ்சூரியன் நம்ம எப்படி பண்ணுறது பேபிஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு 250 கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஒரு பேபிகார்னை 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு பேபிகார்ன் எடுத்து டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு வேர்டிக்கல் கட், அதுக்கப்புறம் ஒரு ஹாரிசான்டல் கட், அவ்வளோதான். ஸோ ஒரு கார்னில் நமக்கு வந்து 4 பீசஸ் கிடைக்கும். இதை மாதிரி பாத்திரத்தில் நல்லா தண்ணீரை என்ன பண்ணிடுங்க, கொதிக்க விட்டுருங்க. ஸோ நல்ல பாய்லிங் வாட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ ஆஃப்டர் 7 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துடலாம், நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட லைட்டாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். சிங்கிள் ஃப்ரை கிடையாது, டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிடட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேபிகார்னை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு, கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ பேபிகார்ன் இது பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா, எடுத்துடலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம மீதம் வைத்திருக்கிற பேபிகார்ன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ரை பண்ண பேபிகார்னை நான் மறுபடியும் செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சிங்கிள் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான், பட் டபுள் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, டபுள் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு லைட்டாக தான் கோல் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஆகிற ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேபிகார்ன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீட் பண்ண கடாயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், குடைமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குடைமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி நல்லா நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி கூட. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் அதிகமாக சேர்க்கறது நல்லது தான். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் சீரக பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்குறேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா தெரியுது, நல்லா நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் என்ன பண்ணியிருக்கிறேன், நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு வாட்டர் மாதிரி அதில் ஊற்றிட்டேன். ஸோ இன்னும் நம்ம இதுக்கு தேவையான அளவு லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்லி இலை, அதாவது கொரியண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு லீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி. ஸோ இதை நீங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் இதில் வந்து சால்ட் வந்து நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.